அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தி, நம்மளோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் எந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் காத்துட்டு இருக்கு. இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட், கோலமாவ் கோகிலா. கோலமாவ் கோகிலா படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகி கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் சரி ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஒரு புது ஸ்னீக் பீக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 3 ஸ்னீக் பீக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் மொட்டை ராஜேந்திரன் அண்ட் சார்லஸ் வினோத் ஒரு ட்ரக் ட்ரேடில் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சீனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் குரு சோமசுந்தரம் நடிப்பில் வஞ்சகர் உலகம் வந்து ஒரு அப்கமிங் கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மனோஜ் பீதா. இந்த படம் வந்து செப்டம்பர் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கர்ஸ் வந்து ஒரு லிரிக்கல் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறது சாம் சியஸ். அண்ட் இந்த பாட்டுக்கு டைட்டில் வந்து கிறுக்கன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு லிரிக்ஸும் சாம் சியஸே எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் யூடர்ன். செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட படம் யூடர்ன் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து சென்னை அண்ட் ஹைதராபாத்தில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா யூடர்னுக்கு ஒரு ப்ரமோஷனல் வீடியோ அனிருத் பண்ணி கொடுக்க போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இப்போது அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகி ரிலீஸும் ஆகிடுச்சு. அண்ட் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அத்தர்வா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எட்டு தோட்டாக்கள் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்துடைய டைட்டில் குருதி ஆட்டம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட் என்னென்னா யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. அண்ட் இது ஒரு மதுரை பேஸ்டு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். என்ஜிகே, சூர்யாவோட என்ஜிகே பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதா முதல்ல ஒரு தகவல் வந்தது. ஆனால் இப்போது த மேக்கர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து படத்தோடைய ரிலீஸை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக செல்வராகவன் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு அப்பாலஜைஸ் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி, நாங்கள் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணோம் இது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் சில விஷயங்கள் வந்து எங்களோட கண்ட்ரோலை தாண்டி போயிடுச்சு, அதனால் நாங்கள் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு படத்தை உங்களுக்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாலே அந்த படம் சூப்பராக இருக்க போதும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போ ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிகே வந்து கிறிஸ்மஸ் வீக்கெண்ட்க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் காம்பினேஷனில் இப்போ உருவாயிட்டு இருக்கிற படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து டே டு டே வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர் குரு சோமசுந்தரமும் இந்த படத்தில் ஒரு பிவோட்டலான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜோக்கர் அண்ட் ஆரண்ய கண்டமில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி ஒரு மீட்டி பெர்ஃபார்மன்ஸை இவர்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலர் டெஹ்ராதூனில் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற போர்ஷன்ஸை சென்னை அண்ட் மதுரையில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்டாகவே இருந்துச்சு. எப்போ தான் இந்த படம் வந்து முடிச்சு தேட்டரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நிலையில் வந்து கௌதம் மேனன் ஒரு சூப்பரான ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது படத்துடைய ஷூட்டிங் வந்து முடிக்க போகிறாங்களாம். ஸோ அதை வந்து தெரிவிக்கிற வகையில் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஃபைனல் லெக் ஆஃப் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அண்ட் மேகா ஆகாஷ் கூட சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. வண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா வித்தார்த் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய நான் லீனியர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த இந்த 4 கதையுமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுதான் பிகாஸ் ஆஃப் தி பைக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வித்தார்த் ஒரு ஹோட்டல் சப்ளையராக ப்ளே பண்ணுறாராம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரஷித் பாலா. இவர் வந்து மலையாளம் ஃபிலிம் மேக்கரான லால் ஜோஸோட அசோசியேட். ரீசெண்டாக எஸ்ஜே சூர்யா ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாராம். அந்த பெரிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாராம். அந்த படம் வந்து ஹிந்தி அண்ட் தமிழில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களை மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா வந்து கேட்டிருக்காங்களாம். இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் அந்த டீம் கிட்டேருந்து வரல.
அனுராக் காஷ்யப் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு ஆக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற படம் தான் இமைக்கா நொடிகள். இவரோட நடிப்புக்கு ஒரு பயங்கரமான பாராட்டு வந்து பெற்றுட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் விஜய் சேதுபதியை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆசை வந்து எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்குது, கூடிய சீக்கிரம் நடக்குதான்னு பார்க்கலாம்.